வெல்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷலான குக்கீஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது நாளைக்கு வந்து 31st எல்லோரும் வந்து நியூ இயர் கொண்டாடுறதுக்கு பார்ட்டியெல்லாம் வைப்பீங்க, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குக்கீஸு. ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான குக்கீஸு. இதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டான ஒரு குக்கீஸ் கிடச்சிருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சால்ட்டடும் எடுத்துக்கலாம், அப்படி எடுத்திங்கனாக்கா உப்பு சேர்க்கக்கூடாது. நான் இதில் அன்சால்ட்டட் எடுத்ததுனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவேன். இப்போ இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து 120 கிராம் அதாவது 1 கப்பளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். நான் வந்து அளவு வந்து இதில் எல்லாமே கரெக்டாக கிராம்லையும் போட்டிருக்கேன், கப்பளவுலையும் போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பார்த்துட்டு இது கொஞ்சமாக செய்யணும்னா இதை பகுதி மாற்றி நீங்கள் அந்த அளவுகளை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பட்டரும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அந்த சுகரும் பட்டரும் சேர்த்து நல்லா க்ரீமியாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பாலோ இல்லை முட்டையோ நான் எதுவுமே சேர்க்கலை. ஒன்லி பட்டர் சேர்த்துருக்கேன், இப்போ சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ அன்சால்ட்டட் பட்டருங்கிறதுனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கீ வந்து 80 கிராம் அதாவது 1/2 கப் அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து சூடாலாம் இல்லை, ஆறிதான் இருக்குது, நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகி இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீம் மாதிரி நல்ல வரணும். அதே மாதிரி நல்லா பாருங்கள், கெட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா நமக்கே தெரியும், நல்லா அப்படியே ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது மேலே ஒரு சலடை மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் அதாவது அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 240 கிராம்ஸு. நீங்கள் இதே இது 1 கப்லையும் செய்யலாம். அப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸையும் அதே மாதிரி பாதி பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் சலித்து விட்டுக்குவோம். இதுக்கு மேலேயும் நம்ம அடுத்த பொருட்களை போடணும், அது கொஞ்சம் சலிக்க வராது. அதனால் நான் இப்போ லைட்டாக சலித்து விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் பாதாம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாதாம் பவுடரை நம்ம 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், 1, 2 அடுத்து 3, இது 4வது இது போட்டாச்சு. இதையும் சேர்த்துட்டு நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். ஜாஸ்தி சேர்க்க வேணாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க, அது போதும். இதை வந்து இப்போ சலித்து விட்டுட்டு இந்த திப்பி திப்பியாக இருக்கிறதுலலாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட்டி இன்க்ரீடியன்ஸோடு நல்லா கலந்து விடணும். அதாவது எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இது நம்ம அடுத்து இதை வந்து பேக் பண்ணலாம். நான் இப்போ கடாயிலையும் செஞ்சு காமிச்சிருக்கேன், ஓவன்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து தனித்தனியாக உருண்டையாவோ அப்படி ஏதாவது பிடிச்சி வச்சோம்னா அது அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்காக நான் இந்த டீ கப்பு இருக்கு இல்லையா, அதாவது பிளாஸ்டிக் இல்லை பேப்பர் கப்பு, இந்த மாதிரி கப்பு வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம வீடுகளில் கூட சில சமயத்தில் விசேஷங்களுக்கு வாங்கி மிச்சம் இருக்கும். அதை வந்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் சம அளவாக வந்து கொஞ்சம் ஸ்பூன்லேயோ எதுலேயோ நீங்கள் ஒரு அளவு வச்சுட்டு ஓரளவுக்கு மாவு போடுங்க. ஃபுல்லாக்க வேண்டாம், சின்ன சின்ன ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு உருண்ட அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். எடுத்துட்டு இதை வந்து கையில் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், சும்மா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், கரெக்டாக சமப்படுத்தி விடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் மாவை ஃபுல்லாக இந்த மாதிரி டீ கப்ஸ் வச்சு ஒரே அளவு மாவு போட்டு நான் இதை வந்து எல்லாத்தையும் கை வச்சு இதை விரல் வச்சு அதை அப்படியே நல்லா அமுக்கி
ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம ட்ரேயில் வச்சுருக்கேன். இதை வந்து பேக்கிங்க்கு நான் வைக்க போகிறேன். 170 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இதை நான் கடாயில் வைக்க போகிறேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் இதை கொண்டு போய் வச்சாச்சு. நம்ம 170 டிகிரி வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கடாயும் நான் ஏற்கனவே நம்ம அந்த அவன் ப்ரீஹீட் பண்ணும்போதே இதையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதையும் வச்சு மூடிட்டு ஃபுல் லோவாக்கிருங்க கேஸை. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதையும் பேக் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸில் ரெண்டுமே பேக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், அவனில் வச்சுருக்கேன், செட் பண்ணியிருக்கேன் 20 மினிட்ஸு. நமக்கு வந்து 18 மினிட்ஸு அளவுக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க, இதை குத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டாது. ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும். நான் என்னடா சாஃப்டாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது ஃபுல்லாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு குக்கீஸ் கொஞ்சம் ஹார்டாகி வரும். இப்போ வந்து நம்ம கேக் மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ இதை கடாயில் இருக்கிறத நம்ம எடுத்தாச்சு. அதே மாதிரி அவனில் இருக்கிறதையும் எடுத்து கொண்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையுமே இந்த ஒயர் ரேக்கில் போட்டு நம்ம ஆற விடணும். நல்லா ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை எடுக்கணும், இல்லைன்னா அது பிஞ்சு பிஞ்சு போயிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை சுற்றி வந்து நான் இந்த கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரே ஒரு தட்டு தட்டுனேன் பாருங்கள், வந்துருச்சு. குக்கீஸ் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்டியான குக்கீஸுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நியூ இயரில் புது குக்கீஸ் செஞ்சு உங்கள் பார்ட்டியில் அசத்துங்க. இதே மாதிரி புது ரெசிபிகள் நான் போடுறேன். அடுத்த ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.